அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பு பெருமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரசு அவ்வப்போது வெளியிடக்கூடிய முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு இருக்கோம். முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் கையெழுத்திட்ட 5 திட்டங்களில் ஒரு கையெழுத்து வந்து முக்கியமானது, ஆவின் பால் விலை குறைப்பு. அது எந்த தேதியிலிருந்துன்னா 16/5/2021 நடைமுறைக்கு வரப்போகுது. எந்த டைப் ஆஃப் பாலுக்கு எவ்வளோ விலை குறைக்கிறாங்க, மொத்தம் எத்தனை வகை பால் இருக்குது, அந்த எந்தெந்த பாலை யார் பாருகலாம், அதில் எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குது, எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய தகவல் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பெலாம் இருக்குது. கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 72 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக 6 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 32 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள், ஆர்டி குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்முடைய முதலமைச்சர் கையெழுத்திட்ட முதல் நாள் கையெழுத்தில் இதுவும் ஒரு திட்டங்கள். என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 1 லிட்டர் பசுமாலின் தற்போதைய கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு, அதாவது 2019 வந்து பால் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை, இது வந்து தற்போது வந்து சம் டேஸ்க்கு முன்னாடி கூட இது தவறான நியூஸாகவும் பரப்புனாங்க, பால் விலையை கூட்டிகிட்டு குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி. இந்த ஜியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, 2019 பால் விலை வந்து பசும்பால் வந்து 4 ரூபாயும் எறும்பப்பாட்டு பால் வந்து 6 ரூபாயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 28-32, 35-41 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அனைத்து பால் வகைகளுக்கான விற்பனை விலையை லிட்டர் ஒன்றுக்கு 6 ரூபா வைத்திருக்காங்க. கொள்முதல் விலையை 4-6 ரூபா வைத்திட்டு விற்பனை விலை 6 ரூபா வைத்திருக்காங்க. பொதுமக்களின் நலன் கருதி பால் விற்பனை விலையினை அரசு நன்கு பரிசீலனை செய்து அனைத்து பால் வகைகளுக்கான விற்பனை விலையினை லிட்டர் ஒன்றுக்கு 6-3 ரூபாயாக மட்டும் குறைத்து விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மேலே 10-2 ஆணையிடப்பட்ட விலை குறிப்பு 16/5 அமலுக்கு வருகிறது. அதாவது இந்த வீடியோ 15-ஆம் தேதி இருக்கேன், 16-ஆம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த விலை டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பால் அட்டை விற்பனை. சென்னையில் பிரதி மாதம் 1-ஆம் தேதி முதல் 15-ஆம் தேதி வரை பால் அட்டை 27 வட்டார அலுவலகங்கள் மற்றும் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு உண்டான பால் அட்டைதாரர்களுக்கு 16-ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15-ஆம் தேதி வரை வழங்கப்படும். ஆகவே 16/5/2021 முதல் கீழ்கண்ட பால் அட்டை விலை குறைப்பு பட்டியல் அமலுக்கு வருகிறது. தற்போதைய இதில் 4 டைப் ஆஃப் பால் இருக்குது, அது என்ன கலரு, யார் பருகலாங்கிறதை இப்போ அடுத்த இமேஜில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமன்படுத்தப்பட்ட பால் 1 லிட்டர் வந்து தற்போதைய விலை 40 ரூபா, இனி வந்து 37 ரூபா. சமன்படுத்தப்பட்ட பால் 1/2 லிட்டர் வந்து 20 ரூபா, இனிமேல் 18 ரூபா 50 காசு. நிலைப்படுத்தப்பட்ட பால் SM தற்போதைய விலை வந்து 22 ரூபா 50 காசு, இனிமேல் 21 ரூபா. அதாவது 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிருக்காங்க. நிறை கொழுப்பு பால் தற்போதைய விலை 24 ரூபா 50 காசு, இனி வந்து 23 ரூபா. இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால் 19 ரூபா 50 காசு, இனி 18 ரூபா. 1 லிட்டருக்கு 3 ரூபா கரெக்டாக குறைச்சிருக்காங்க. எனவே நுகர்வோர்களுக்கு இதுவரை விற்பனை செய்யப்பட்டுள்ள பால் அட்டைகளுக்கு உண்டான வித்தியாச தொகை அடுத்த மாதம் பால் அட்டை விற்பனை செய்யும்போது ஈடு செய்யப்படும். ஓகே, இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் பால் யார் பருகலாம்? சமன்படுத்திய பால்னால் நீல நிற பாக்கெட், அதாவது கடையில் போய் என்ன பால் அந்த கலர் கொடுங்க அந்த கலர் கொடுங்கன்னு சொல்லி வாங்குகிறோம். அதுக்கு என்ன மீனிங், விலை வந்து டிஃப்ரெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பர்பஸ்க்காக அதை வச்சுருக்காங்க. நீல நிற பாக்கெட் வந்து எல்லாருமே பருகலாம். அதில் வந்து 3% கொழுப்பு, 8.5% இதர சத்துக்கள் இருக்குது. நிலைப்படுத்திய பால் பச்சை நிற பாக்கெட் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு உகந்தது, மற்ற யாரும் பருக வேண்டாங்கிறாங்க. 4.5% கொழுப்பு, 8.5% இதர சத்து இருக்குது. நிறை கொழுப்பு பால் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு, 6% கொழுப்பு, 9% இதர சத்து. அதிக கொழுப்பு தேவைப்படும், அதாவது வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு கலர் பாக்கெட் பால் வாங்கி குடிக்கலாம். இருமுறை சமன்படுத்திய பால் மெஜந்தா நிற பாக்கெட், 1.5% கொழுப்பு,
இதர சத்து 9%, டயட்டில் இருப்பவங்களுக்கு உகந்தது. ஸோ ஏதாவது டிசீஸில் இருக்குங்க அப்படிங்கிறவங்க வந்து மெஜந்தா கலர் பாக்கெட் வாங்குவாங்க. வீட்டில் காமனாக எல்லோரும் வாங்குறது வந்து ப்ளூ கலர் பாக்கெட் வாங்குறீங்க. விளையாட்டு ஜிம்மு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி நான் நல்லா ஏற்கனவே விளையாண்டுட்டு இருக்கேன், அவங்க வந்து பச்சை கலர் பாக்கெட் வாங்கலாம். இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு கலர் பாக்கெட் வாங்கலாம். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.